ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே தமிழ் சரஸ்வதியம் சீரியலில் அர்ஜுன் அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க, நம்ம இந்த வீட்டை விட்டு போயிட்டா தமிழ் இந்த வீட்டுக்கு வந்துடுவா, அப்போ தமிழ் ஜெயிச்சிடுவான், நம்ம தோத்துட்டு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ராகினி வந்து அப்படிலாம் கிடையாது, நம்ம இந்த வீட்டில் தான் இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் சீனில் எல்லாருமே வீட்டுக்கு வராங்க. அப்போ வசு வந்து வீடு காலியாக இருக்கும்னு நினச்சேன், பரவாயில்ல இன்னும் போலையா அப்படின்னு சொல்லிட்டு ராகினியை கேட்குறாங்க. நாங்கள் போனதுனே இந்த தமிழ் வந்துடுவான், அதனால தான் எனக்கு இந்த வீட்டில் எல்லா ரைட்ஸும் இருக்குது, ஸோ நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போதை வந்து அக்கறையாக பேசுகிறாங்க. நெக்ஸ்ட் சீனில் தமிழ் சரஸ்வதியும் காட்டுறாங்க. நல்லபடியாக ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சுலங்க அப்படின்னு சொல்லிட்டு சரஸ்வதி சொல்கிறாங்க. தமிழ் வந்து எங்கே ரோகிணி பேசினதான் கேட்டல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவளுக்கு வந்து இன்னும் அர்ஜுன் பற்றி தெரியலங்க, தெரிஞ்ச அவளும் இப்படிலாம் நடந்துக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ராகினி வந்து தனியாக உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ அர்ஜுன் வராரு. ராகினி வந்து, நீங்கள் ஏன் அர்ஜுன் இவ்வளோ இன்னசென்ட்டாக இருக்கீங்க, எனக்கு வர கோவத்துக்கு இந்த வீட்டில் இருக்கவங்கெல்லாம் வெளியில் அனுப்பிச்சிட்டு மொத்த சொத்தையும் என் பேரில் எழுதிடலாமான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அர்ஜுன் வந்து மனசுக்குள்ளே சந்தோஷப்படுறாரு, ஏன் ராகினி இப்படிலாம் கோவமாக நடந்துக்கிற, போய் ஜூஸ் குடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ அர்ஜுன் வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாரு, பரவாயில்ல நம்ம வலிக்கு வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. விசேஷம்ல கார்த்திக் வந்து ஆஃபீஸ் கிளம்புறாரு. அப்போ வந்து நடேசன் கேட்குறாரு, இந்த மாதிரி அந்த ப்ராஜெக்ட் சொன்னீங்களே வாங்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் அது விஷயமா தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அர்ஜுன் வந்து அங்கே போக வேண்டாம், தமிழ் வந்து அந்த யூனிட்டை வாங்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அங்கே இருக்கவங்க எல்லாமே ஷாக் ஆகாங்க. டுடே எபிசோட் முடிக்கிறாங்க. தேங்க்யூ.